உச்சநீதிமன்ற என்ற தீர்ப்பை வரவேற்று அதனுடைய பல்வேறு அம்சங்களை தொழக விளக்கி இருக்கிறார்கள். கடந்த 2009 கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது அமலாக்கிய இந்த உள் ஒதுக்கீடு என்பது அருந்ததி மக்களுக்காக கடந்த 15 காலமாக அமலாகி வருகிறது. உள் ஒதுக்கீடு அந்த திட்டம் அமலாக்கப்பட்ட பிறகு குறிப்பாக ஆண்டொன்றுக்கு சுமார் 70 மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து வருகிறார்கள். அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ஆண்டொன்றுக்கு 1050 பொறியியல் கல்லூரி மாணவர்கள் சேர்ந்து வருகிறார்கள். இந்த உள் ஒதுக்கீட்டுக்கு பிறகு அடுத்து குரூப் ஒன் சர்வீஸ் சொல்லுகிற போது கிட்டத்தட்ட 60 பேர் ஆண்டொன்றுக்கு சேர்ந்து வருகிறார்கள். இன்னும் சில துறைகளில் சேரக்கூடிய வாய்ப்பு என்பது உருவாக்கப்பட்டு கடந்த 15 காலமாக இது அமலாக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த உள் ஒதுக்கீடு பிரச்சனை என்பது ஆந்திர மாநிலத்தில் இந்த அரசு அங்கே உள் ஒதுக்கீடு அளிக்கப்பட்ட பிறகு பஞ்சாப் மாநில அரசு அங்கு அளிக்கப்பட்ட பிறகு அந்த மாநில அமலாகல வழக்கு நீதிமன்றத்துக்கு சென்றது. 15 காலமாக அமலாக்கப்பட்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 7 பேர் கொண்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பளித்த போது ஏராளமான ஆதாரங்கள் ஏராளமான பல வழக்குகளை சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அந்த தீர்ப்பு வந்த பிறகு சர்ச்சை எழுந்திருக்கிறது. இங்க பிரச்சாரம் சுட்டிக்காட்டியது போல அந்த தீர்ப்பு சரியானதல்ல, ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சிலர் அங்கு உச்சநீதிமன்றத்திலே சீராவி மனுக்களையும் போட்டு இருக்கிறார்கள். இன்னும் சிலரும் போடலாம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சொல்ல விரும்புகிறேன், தொடர்ந்து பல ஆண்டு காலமாக இந்த அருந்ததி மக்கள் எங்களுக்கு உள்ளொதுக்கீடு இடஒதுக்கீடு வேண்டும் போராடுகிற போது 2007 அந்த கோரிக்கைக்காக தமிழ்நாடு முழுவதும் மறைந்த மாநில வரதாஜ் உள்ளிட்டு மகத்தான போராட்டத்தை நடத்தியது செங்குடி இயக்கம் என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் கலைஞர் முதலமைச்சர் அவர்கள் ஜனார்தன் தலைமையில் ஒரு நபர் கமிஷன் அமைத்தார். 2008 மார்ச் மாதம் அமைக்கப்பட்ட அந்த கமிஷன் 2008 நவம்பர் மாதம் அறிக்கை அளித்தது. 2008 மார்ச் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக தீண்டாமல் முன்னணி சார்பாக சென்னையிலே அது கோட்டை நோக்கி ஊர்வலமாக சென்ற போது கலைஞர் எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார், கலந்து ஆலோசித்தார். அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு மசோதா முழுமையும் சட்டமாக்கப்பட்டது. 15 அமலாக்கப்பட்டு வருகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சொல்கிறேன், அந்த உச்சநீதிமன்றம் நடைபெற்ற வழக்கு இருக்கிறதே, அந்த வழக்கில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நானும் சம்பத் அவர்களும் பார்ட்டியாக இருந்தோம் இந்த தீர்ப்புக்காக வாதாடி என்பதை இங்கே பெரிவாடு சுட்டிக்காட்டி கடமைப்பட்டிருக்கிறேன். தீர்ப்புக்காக வாதாடிய நாங்கள், தீர்ப்புக்காக உச்சநீதிமன்றத்துக்கு சென்ற நாங்கள், யார் வழக்கு போட்டாலும் யார் எதிர்த்தாலும் இதுவரை இந்த தீர்ப்பை பாதுகாப்பதற்காக அமலாக்குவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே தொடர்ந்து போராடும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக சுட்டிக்காட்டி கடமைப்பட்டிருக்கிறேன். நண்பர்களே, இந்த தீர்ப்பு என்பது அரசியல் சட்ட ரீதியானது மட்டுமல்ல, அறிவியல் பூர்வமான தீர்ப்பு. தீர்ப்பு வந்திருக்க பிரச்சனை என்ன? கிரிமினல் என்பது அந்த தீர்ப்புடைய முக்கியமான அம்சம் அல்ல. இங்க பல தோழர்கள் சொன்னது போல நீதிபதி வழக்கை விசாரிக்கிற போது தீர்ப்பு எழுதுகிற போது போற போக்க ஏதாவது சொல்லுவாங்க. கிரிமினல் வேண்டும் என்று யாரும் கேட்கவில்லை, அதை அமலாக்க வேண்டும் என்று நீதிபதிகள் சொல்லவில்லை. போற போக்கில் வார்த்தை வந்திருக்கிறது, அது ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அது அமலுக்கும் வராது. ஆனால் எந்த பிரச்சனை விவாதத்துக்கு வந்தது? ஐவர் கொண்ட அந்த 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்பது முக்கியமான பிரச்சனை அடங்கியுள்ள காரணத்தினால் இந்த வழக்கை இந்த பிரச்சனையை 7 பேர் கொண்ட அமர்வு விவாதிக்க வேண்டும் என்று அவங்க ரெஃபர் பண்றாங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அந்த 7 பேர் கொண்ட அமர்வு விவாதித்த முக்கியமான பிரச்சனை தெரியுமா? இந்த உள்ளொதுக்கீடு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வழக்கு போட்டவர்கள் எல்லாம் ஆந்திராவில் இருந்து தமிழகத்திலிருந்து பஞ்சாபில் வழக்கு போட என்ன சொல்றாங்க? பட்டியலும் என்று சொன்னால் அது ஒற்றை தன்மை உடையது, அதில் மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் ஒன்னு ஜனாதிபதி பண்ணணும், அல்லது பார்லிமெண்ட் சட்டம் போடணும். இது அவர்கள் வாதம். கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக என்னுடைய வழக்கறிஞர் சம்பத்தோட வழக்கறிஞர் நமது சார்பாக வாதிட்ட மாநில அரசு என்ன சொல்றோம்? இது முக்கியமான பிரச்சனை. பட்டியலிடத்திலே ஒரு சாதியை சேர்க்க வேண்டும் என்றாலும் நீக்க வேண்டும் என்றாலும் அது ஜனாதிபதிக்கு தான் அதிகாரம் இருக்கிறது, பாராளுமன்ற அதிகாரம் இருக்கிறது. ஆகவே பட்டியலத்திலே புதுசாக ஒரு சாதி சேர்ப்பதற்கோ நீக்குவதற்கோ மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாது. நாங்கள் வாதிட்டோம், எங்கள் வழக்கறிஞர் வாதாடினார், இந்த பட்டியல் இந்த பட்டியல் வைக்கிறது அது யாரும் சேர்க்கிற பிரச்சனை இல்லை, நீக்கிற பிரச்சனை இல்லை. பட்டியலுக்குள்ளேயே மிகவும் பின்தங்கிய மிகவும் வறுமையில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு கிடைக்காத கல்வி கிடைக்காத அந்த ஒடுக்கப்பட்ட அந்த ஒரு பிரிவினருக்கு உள்ளொதுக்கீடு வேண்டும் என்பது நம்முடைய வாதம். அப்படி வாதிட்ட பிறகு நீங்க போல தீர்ப்பு படிச்சு பார்க்கணும், 555 பக்கம் உள்ள தீர்ப்பு. தலைமை நீதிபதி சேர்ந்து எழுதியிருக்காங்க, தனித்தனியாக எழுதியிருக்கிறாங்க.
அதிலே தலைமை நீதிபதியுடைய தீர்ப்பிலே சொல்லுகிறார், பட்டியலத்தில் யாரும் சேர்க்க போவதில்லை, யாரும் நீக்க போவதில்லை. ஆனால் கேள்வி என்பது, பிரச்சனை என்பது, அந்த பட்டியலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி சாதிகளுக்கு பின்தங்கி இருக்கிறார்களே, ஏழ்மையாக இருக்கிறார்களே, வறுமையில் வாழ்ந்த அவர்களுக்கு உள்ஒதுக்கீடு அளிக்க முடியுமா, அதை மாநில அரசு அளிக்க முடியுமா? அந்த தீர்ப்பு எழுதுகிற போது அந்த நீதிபதிகள் சொல்கிறார்கள், பட்டியலம் என்பது ஆங்கிலத்தில் இட் இஸ் நாட் ஹோமோஜீனஸ் அப்படின்னா அது ஒற்றை தன்மை அல்ல, ஹெட்ரோஜீனியஸ், பன்முகத்தன்மை கொண்டது. ஆகவே இந்த பட்டியலம் என்பது ஒற்றை தன்மை அல்ல, பன்முகத்தன்மை கொண்டது என்று வருகிற போது அது எப்படி அணுகணும்? நான் பெருமையோடு சொல்கிறேன், மகிழ்ச்சியோடு சொல்கிறேன், பாராட்டுக்குடைய முறையில் சொல்கிறேன் என்பர்களே, இது இன்று நேற்றல்ல. அண்ணல் அம்பேத்கர் இதுக்கு சரியான வழி அந்த காலத்தில் சொல்லியிருக்க என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கேன். அன்பை அண்ணா அம்பேத்கர் என்ன சொன்னார் தெரியுமா? ஏ யூனிஃபார்ம் கிரைட்டீரியா டு ஐடென்டிஃபை தி டிப்ரஸ்ட் கிளாஸஸ் குட் பி இன் அப்ரோப்ரியேட். ஒடுக்கப்பட்ட வகுப்பினரை அடையாளம் காண ஒரே மாதிரியான அளவுகோலை வைத்துக் கொள்வது சரியானதல்ல. ஒடுக்கப்பட்ட வகுப்பினரை அடையாளம் காண ஒரே மாதிரியான அளவுகோலை வைத்துக் கொள்வது சரியானதல்ல. யார் சொல்வது? அண்ணல் அம்பேத்கர் அவர் தெரியாமல் சொன்னாரா? இந்தியாவிலேயே ஒட்டுமொத்தமாக, ஒட்டுமொத்த இடஒதுக்கீடு மட்டுமல்ல, தலித் மக்கள் இடஒதுக்கீடு சமூக போராடியதில் மகத்தான தலைவர் அம்பேத்கர் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. உச்ச நீதிபதி சொல்கிறார், சட்டத்திற்கு அப்பாற்பட்டு அம்பேத்கரை மேற்கோள் காட்டி இந்த பட்டியலின மக்கள் சாதிகள் சொல்கிற போது ஒற்றத்தன்மை அல்ல, யூனிஃபார்ம் அல்ல, ஒரே மாதிரியா அல்ல, பட்டியலில் சொல்லக்கூடிய அந்த பட்டியலுடைய சாதிகளுக்குள் ஏழ்மையில் இருக்கிறார்களா, வறுமையில் வாடுகிறார்களா, கல்வி கிடைக்கவில்லையா, வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லையா, அவர்களை எப்படி பகுப்பாய்வு செய்வது, எப்படி பிரிப்பது, எப்படி உள்ஒதுக்கீடு செய்வது, எப்படி சப் கிளாசிஃபை செய்வது என்று அதில் வாதிடுகிறார். அப்படி வாதிடுகிற போது நண்பர்களே, இந்தியா முழு பல மாநிலங்களிலே அந்த தலித் மக்கள் சம்பந்தமாக வாழ்வாதாரம் என்ன, வாழ்க்கை நிலை என்ன, என் சொத்து இருக்கிறதா, நிலம் இருக்கிறதா, உரிமை இருக்கிறதா, அந்த தலித் மக்களுக்குள்ளே தீண்டாமல் கூட மிக்க ஆளாகப்படுகிறார்களா, ஏராளமான அறிக்கையை வாசிக்கிறாங்க, படிக்கிறாங்க, ஆதாரம் சொல்றாங்க. அந்த தீர்ப்பிலே ஒரு மேற்கோள் வருகிறது, குஜராத் மாநிலத்துல ஒட்டுமொத்த தலித் மக்களுடைய வாழ்நிலை பற்றி ஆய்வு செய்து ஒருவர் அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார். அந்த அறிக்கையில ஒரு மேற்கோளை வந்து ஜட்ஜி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் 79% கிராமங்களில் தலித் மக்களுக்கான கோயில்களில், அதிலே தலித் மக்களிலேயே கீழே இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தலித் மக்கள் அந்த கோயிலுக்குள் செல்ல முடியாது. தலித் மக்களுக்கான கோயில் அங்கு குஜராத்தில் 79% கோயில்களில் அது தலித் மக்கள் கோயில்களாக இருக்கிறது. ஆனால் அந்த கோயிலுக்குள்ள தலித் மக்களிலேயே அந்த கீழே இருக்கக்கூடிய, நீங்க சொல்லுகிறீங்களே, அந்த அடுக்கி விட்ட மூட்டைகளிலே அடிமூட்டையாக இருக்கக்கூடிய அந்த தலித் மக்கள் செல்லாத நிலை இருக்கிறது. இன்னைக்கு என்ன பெயர்னு கேட்டார். அவர்களுக்கு உள்ஒதுக்கீடு தேவைப்படுகிறது. குஜராத்ல இருந்து கேஸ் வரல, ஆனா குஜராத்தின் ஆய்வறிக்கை பற்றி நீதிபதிக்கு சொல்லுகிறார். அது எப்படி செய்வது? நீதிபதிக்கு சொல்லுகிறார்கள், அந்த உள் ஒதுக்கீடு செய்வதற்கு there should be a reasonable classification. பகுத்தறிவிற்கு ஒத்த வகைப்படுத்துதல். உள் ஒதுக்கீடு தேவைன்னு முடிவு பண்ணாச்சுன்னா எப்படி செய்வது, எப்படி வகைப்படுத்துவது? அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு மாநிலத்திலும், குஜராத் மாநிலமா, தமிழ்நாடு மாநிலமா, பஞ்சாப் மாநிலமா, ஆந்திரா மாநில, வழக்கு என்பது மூணு மாநிலங்கள் தான், பஞ்சாப், ஆந்திரா, தமிழ்நாடு. இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தலித் மக்கள் எத்தனை சாதிகள் இருக்கிறது, என்ன வருமானம் வருகிறது, வாழ்க்கை என்ன எப்படி இருக்கிறது, அதை ஆய்வு செய்து அறிக்கையின் அடிப்படையில் சப் கிளாசிபிகேஷன் அங்கே உள்ஒதுக்கீடு பரிசீலிக்கான்னு சொல்றாங்க. நண்பர்களே, 2008 கலை முதலமைச்சராக இருந்தபோது அமைக்கப்பட்ட ஜனாதன குழு இருக்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 8 அந்த குழு ஆராய்ச்சி பணி செஞ்சாங்க. அந்த குழுவினுடைய அறிக்கை 2008 அமைக்கப்பட்ட குழு, அதற்கு முந்தைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2001 தான், 10 ஒரு முறை, 2011 2011 பிறகு மோடி பண்ணவே இல்லை. ஆகவே அந்த ஜனாதன குழு என்பது 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துக்கொண்டு அந்த அறிக்கையில மக்கள் தொகை கணக்கு மக்கள் தொகை சொல்றாங்க, கணக்கு போட்டு சொல்றாங்க. என்ன சொல்லுகிறார்கள்? ஆதி திராவிடர், பல்லர், பறையர் அந்த மூன்று பகுதி சார்ந்தவர்கள் ஒட்டுமொத்த மக்கள் தொகை தமிழகத்தில் 95,35,539 கணக்கெடுப்பு. அருந்ததி அந்த பகுதியிலே 7 பிரிவுகள் இருக்கிறது, 7 பிரிவையும் சேர்த்து அந்த 2001 கணக்கெடுப்படி 1,861,459 16%. இதைத்தான் அந்த ஜனார்தனம் குழு என்பது ஒட்டுமொத்த அந்த பட்டியல மக்களுக்கு 16% வருகிற போது 3% என்பது அங்கே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதை அதிகமாக கேட்கக்கூடிய உரிமை இருக்கிறது வேறு விஷயம்.
ஜனாதாரம் கமிஷன் சொல்லுகிறது அங்கே 15% வருகிறது. அது கணக்கு போட்டு போத்தா அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இடஒதுக்கீடு 18 வந்து பழங்குடிக்கு, அந்த 18% 3% வரும்போது 1/6. இது எப்படி சொல்றாங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வேலை வாய்ப்பில் அந்த 18% அமலாகிற போது அது அறிந்த மக்கள் எவ்வளவு கிடைத்திருக்க எவ்வளவு கிடைக்கல. அந்த லிஸ்ட் படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா ஜனார்தனம் அந்த கமிஷன் சேர்மன் IAS அதிகாரிக்கு லெட்டர் எழுதுறாரு, நான் அறிக்கை கொடுக்கணும், அந்த அறிக்கையில தமிழ்நாட்டுல அருந்ததி அந்த பிரிவை சார்ந்தவர்கள் எவ்வளவு பேர் IPS அதிகாரியா இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் IAS அதிகாரியா இருக்கிறாங்க அப்படின்னு கடிதம் கொடுத்தா அந்த செக்ரட்டரி சொல்றாரு, மொட்டையா தலித்துன்னு தான் பட்டியல வச்சிருக்கிறோம், அத PRR PLR அருந்ததி என்கிட்ட லிஸ்ட் இல்லைன்றாரு. கலைஞருக்கு தகவல் கொடுத்து முதலமைச்சர் தலையிட்டு அதற்கு பிறகு அந்த சம்பந்தப்பட்ட துறை செயலாளர் பட்டியல் கொடுக்கிறார். அதாவது நண்பர்களே, 19/9/2008 அன்று ஜனாதனம் குழு அரசு செயலாளர் கடிதம் கொடுக்குது, IPS லிஸ்ட் கொடுங்க எவ்வளவு பேர் தலித்து, ரொம்ப போராட்டத்தை நடத்தி அப்படி லிஸ்ட் வருது. 22/10/2008 அன்றைக்கு செயலாளர் வந்து அறிக்கை கொடுக்கிறார். 22/10/2008 அன்று தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த IPS அதிகாரிகள்ல 32 IPS அதிகாரிகள் பட்டியலிட்டு சார்ந்தவர்கள். 1950 அரசட்டம் அமலுக்கு வருகிறது, 2008 இங்கே சுதந்திர இந்தியா ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, 58 தமிழகத்தில் சட்டம் அமலாக அரசட்டம் அமலாக பிறகு 58 ஒரு IPS அதிகாரியாக கூட அருந்த சமூகத்தை வரவில்லை என்று ஜனாதனம் கொடுத்த அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக அந்த தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் அதை மறுபடியும் கணக்கு போட்டு பார்த்தா அந்த 32 பேர்ல ஒருவர் மட்டும்தான் அருந்ததி சமூகத்தை சார்ந்தவர். 32 பேர்னா குறைஞ்சபட்சம் 5 இருக்கணும், இந்த 3% கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா. ஆனா ஒருவர் தான் அருந்ததி சமூகத்தை சார்ந்த IPS அதிகாரிகளா அறிந்தவர்களுக்கு கிடைக்காது, IAS அதிகாரிகளா அறிந்தவர்களுக்கு கிடைக்காது. தோழர்களே, இந்த உள்ஒதுக்கீடு அமலாவதற்கு முன்னதாக தமிழகத்தில் மருத்துவ கல்லூரி வருகிற போது அது அருந்த சமூகத்தை சார்ந்த 7 பேர் மெடிக்கல் காலேஜ் சேர்ந்திருக்கிறாங்க. ஜனாதனம் கமிஷன் அறிக்கை சொல்கிறது 0.75%, 1% கூட இல்ல. அரசு அறிக்கையின்படி 3% கொடுக்கணும் சட்டம் வந்த பிறகு, ஆனா அதுக்கு முன்னதாக அந்த மருத்துவர்களை சேர்ந்த 1% இல்ல, 0.75%. அடுத்து ஜனாதன கமிஷன் அறிக்கை பொறுத்தவரையில் இந்த IAS அதிகாரிகளாக IPS அதிகாரிகளாக மட்டுமல்ல MBBS சேர்ந்தது மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக அரசு துறையில் ஏ குரூப்ல பி குரூப்ல சி குரூப்ல டி குரூப்ல எவ்வளவு பேர் அறிந்த சமூகத்தில் இருக்கிறாங்க, அதுதான் ஏ குரூப் DRO அதற்கு மேல் இருக்கிறவங்கள ஏ குரூப் அரசு துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய அந்த பகுப்பாய்வு. அடுத்து பி குரூப் வந்து RDO தாசில்தார், சி குரூப் வந்து கிளார்க் ஜூனியர் அசிஸ்டன்ட், டி குரூப் துப்புரவு பணியாளர் ஆபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேன். ஜனாதனம் அந்த அறிக்கை கிட்ட வாங்கிட்டார், என்ன சொல்ல தெரியுங்களா, குறிப்பாக DRO மேலே இருக்கக்கூடிய அந்த ஏ குரூப் இருக்கிறது அந்த அந்த அருந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அதுல வேலை இருப்பது 0.5%, ஏதோ 1-2 அத்திபுத்த மாதிரி. பி குரூப் சொல்லக்கூடிய ஆரடியோ தாசா இருக்காங்களே அது வேலை இருப்பா அருந்த சமூகம் என்பது 2009 முன்ன வேலை இருந்தவங்க 0.6%, 1% கிடையாது. சி குரூப் கிளார்க் ஜூனியர் அசிஸ்டன்ட் அதுல அதுலயும் 0.7%, 0.75%, 1% கிடையாது. ஆனா டி குரூப் இருக்கிறது துப்புரவு பணியாளர்களாக வாட்ச்மேன்களாக ஆபீஸ் அசிஸ்டன்டாக இருக்கும்போது இந்த ஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு 3%, ஆனால் இந்த டிஇக்கு கடனை இதில் மட்டும் கிட்டத்தட்ட அது சமூகத்தை சார்ந்த மொத்த வேலை வாய்ப்புல 5% பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு 3 மேல. இந்த இத்தகைய அறிக்கைகளை பரிசீலித்த உச்சநீதிமன்றம் ஆய்வு செய்த உச்சநீதிமன்றம் சரியாக சொல்கிறார்கள், பட்டியலிடம் என்று சொன்னால் அது ஒற்றை தன்மை கொண்டதல்ல, ஒரே தன்மையுடையதல்ல, ஒரே விதமாக அல்ல, பன்முகத்தன்மை கொண்டது, பல சாதிகள் இருக்கிறது, ஒரு பகுதி கீழே கிடக்கிறது, ஒரு பகுதி ஓரளவுக்கு முன்னேறி இருக்காகவே அங்கே முன்னேறாமல் கீழே இருக்கக்கூடிய அடித்தளத்திற்கு அவர்களுக்கு உள் ஒதுக்கீடு தேவை என்ற அந்த முடிவுக்கு வருவதற்கு ஜனாதனம் குழுவுடைய அறிக்கை இருக்கிற அது அடித்தளமாக அமைந்திருப்பதை நான் பரிசீலிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதைத்தான் அன்பேத்தார்கள் அன்றே சொல்லியிருக்கிறார். பொதுவாக ஒடுக்கப்பட்ட சாதிகளை பற்றி பரிசீலிக்கிற போது ஒரே அளவுகோல் என்பது சரியாக இருக்காது. இதை வைத்து உச்ச நீதிபதிகள் சொல்லுகிறார்கள், தலித் நீட் ஜஸ்டிஸ் அமங் தலித்,
புரியுதா? தலித் நீட் ஜஸ்டிஸ் அமங் தலித், ஒட்டுமொத்த தலித் மக்களிலே இருக்கக்கூடிய கல்வியில் சமூகத்தில் பொருளாதார பின்தங்கி இருக்கக்கூடிய அவர்களுக்கு, ஒட்டுமொத்த தலித்து மக்களுக்குள்ளேயே அவர்களுக்கு உள்ஒதுக்கீடு என்ற அந்த நீதி அளிக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அங்கே தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. நண்பர்களே, இதற்கு பிறகுதான் 3% என்பது இங்கே அமலாக்கப்பட்டு வருகிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்கிறது, இது தமிழ்நாடு மட்டுமல்ல, ஆந்திரா பஞ்சாப் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய காலம் மற்ற மாநிலங்களில் இத்தகைய உள்ஒதுக்கீடு பிரச்சனை வந்தால் அதற்கு முடிவு செய்வதற்கு, சட்டம் இயற்றுவதற்கு, சட்டமேற்றி அமலாக்குவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளது என்று ஒரு சரியான வரலாற்று மிக சிறப்பான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிறது. இங்கே ஒரு பிரச்சனை எழுகிறது. இந்த தீர்ப்பு சரியல்ல என்று நீதிமன்றம் செல்பவர்கள், அது திருமாவளவனாக இருந்தாலும், சேக்கு தமிழரசனாக இருந்தாலும், கிருஷ்ணசாமி நீதிமன்ற செல்கை என்ன சொல்கிறார்கள், அறிந்த மக்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு உள்ளதுக்கீடு கொடுத்து விட்டால் ஒட்டுமொத்த அனைத்து மக்களுடைய ஒற்றுமையை பாதிக்கும் என்கிறார்கள். நேர்மாறானது, அறிந்தது மக்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கவில்லை என்றால் அது ஒற்றுமை பாதிக்க முடியும், கொடுத்ததால் ஒற்றுமை பாதிக்காது. நான் விளக்க விரும்ப நண்பர்களே, 1915 ஆங்கிலேயர்கள் ஆட்சியின் போது தமிழகத்தில் இது நிலைமை பற்றி ஒரு சின்ன விவரம். 1915 தமிழகத்தினுடைய மொத்த பட்டதாரிகள் 650 மொத்தமே படிச்சு பட்டம் பெற்றவங்க 650 தான். அதிலே பிராமணர் அல்லாதவர்கள் 124 19% தான். பிராமணர் எல்லா சாதிகளை சேர்த்தாலும் பட்டம் பெற்றவங்க 19% 1915. நீங்க மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் முனிசிபின் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீதிபதிகள் சிவில் கோர்ட்ல வந்து உங்களுக்கு வந்து சப்கோர்ட்டு கேட்டு டிஸ்ட்ரிக்ட் முனிசிப். 1915 தமிழகம் முழுவதும், தமிழக மாநிலம் முழுவதும் அந்த மாவட்ட முனிசிபாக இருந்தவங்க 128 மொத்தம் 128. அதிலே பிராமணர் அல்லாதவர்கள் 25 மொத்தம் 22% தான். அரசு பணி அரசு ஊழியர்கள் மொத்தம் 100 அதில் பிராமணராக 29% தான். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இதற்காகத்தான் இடஒதுக்கீடு என்பது 1921 நீதி கட்சி கொண்டு வந்தது இந்த பாதகத்தை தீர்ப்பதற்காகத்தான். அது இதற்கு பொருந்தாதா? ஒட்டுமொத்த முனிசிபல் 128 இருந்தார், 25 தான் பிராமணர்கள் சொன்னா இது ஏற்றுக்கொள்ள முடியாது, இடஒதுக்கீடு தேவை. பட்டம் பெற்றவர்கள் 650 124 தான் பிராமணர்கள் சொன்னா இடஒதுக்கீடு தேவை. ஒட்டுமொத்த அரசு பணிகளே மொத்தம் 100 29% சொல்கிற போது இடஒதுக்கீடு தேவையில்லையா? ஆங்கிலத்தில் சொல்வார்கள், யூனிட்டி ஆஃப் அன்இக்வல்ஸ் இஸ் நாட் பாசிபிள். சமமாக இல்லாமல், சமத்துவம் இல்லாமல், மலைக்கும் அடுவுக்கும் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு இருந்தால், பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருந்தால் ஒற்றுமையை உருவாக்க முடியாது. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, அந்த உழைப்பாளி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து மற்ற உழைப்பாளி மக்கள் ஒன்று சேர்ப்பதற்குத்தான் இடஒதுக்கீடு கொள்கையே உருவானது. ஒட்டுமொத்த 18% அது 19% அது அறிந்து 7 பிரிவு பொறுத்து ரொம்ப கீழே கிடக்கிறாங்க. அவங்க ஐபிஎஸ் வர முடியல, ஐஏஎஸ் வர முடியல, அரசு பணியில் சேர முடியல, ஆசிரியரா வர முடியல. அவர்களை தூக்கி விடாமல் ஒட்டுமொத்த தலித்து மக்களுடைய ஒற்றுமையை உருவாக்க முடியுமா? இடஒதுக்கீடு அளிக்க, உள்ஒதுக்கீடு அளிக்க கூடாது என்பதுதான் ஒற்றுமையை பாதிக்கும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இங்கு அழுத்தமாக சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கு. நண்பர்களே, யார் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு போட்டாலும், ஏற்கனவே இந்த வழக்கில் பார்ட்டியாக இருக்கக்கூடிய எனக்கோ, தீண்டாம்பொழி முன்னணி சார்ந்த பி சம்பத்துக்கோ நோட்டீஸ் அனுப்பாம, எங்களுடைய வாதத்தை கேட்காமல் எந்த உத்தரவையும் உச்சநீதிமன்றம் பிறப்பிக்க முடியாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக உங்களுக்கு சொல்ல விரும்புவதெல்லாம், உள்ஒதுக்கீட்டுக்காக போராடுவதோடு நம்முடைய போராட்டம் நிறைவு பெறாது. தீண்டாமை கொடுமைக்கு எதிராக, சாதி கொடுமைக்கு எதிராக, சாதி ஆணவ கொலைக்கு எதிராக தொடர்ந்து களமாடி வரக்கூடிய கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை உங்களுக்கு நான் அறிமுகம் சொல்லி விளக்க வேண்டிய அவசியம் கருதுகிறேன். உள்ளதுக்கீடு கிடைத்தால் மட்டும் போதுமா? அவர்களுக்கு வேலை கிடைத்து விடுமா? வேலை கிடைத்து விடுமா? ஒட்டுமொத்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு தெரியாதல்ல, 2% தான் ஒதுக்கீட்டே வருது. 98% என்ன தனியார் துறை, மொத்தம் 100 வேலை வாய்ப்பு சொன்னா 98% தனியார் துறை, 2% அரசு துறை, மாநில அரசு, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், மின்வாரிய தொழிலாளர்கள் அல்லது எல்ஐசி தொழிலாளர், இது மொத்தமே 2% தான் வருது. 10 காலம் ஆட்சி இருக்கக்கூடிய பாஜக ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் நண்பர்களே, பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் பொதுத்துறை நிறுவனங்களை அதானிக்கும் அம்பானிக்கும் தாரை வார்த்து வருகிறார்கள். விமான நிலையங்களா அதானி கொடுத்துட்டாங்க, துறைமுகங்களா அதானி கொடுத்துட்டாங்க, எண்ணெய் நிறுவனங்களா அதானிக்கு அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பொதுத்துறை தனியார் மயம் ஆகிற போது அங்கு இடஒதுக்கீடு கிடையாது. பிஎஸ்என்எல் தனியார் மயம் ஆகிற போது இடஒதுக்கீடு கிடையாது. அரசு பள்ளிகள் மூடப்பட்டு தனியார் பள்ளி துவங்கினால் இடஒதுக்கீடு கிடையாது.
அங்கே விமான அரசுக்கு சொந்த விமான நிலையம் என்பது அதானிக்கு கொடுத்து விட்டால் இடஒதுக்கீடு கிடையாது. துறைமுகத்தை அம்பானி கொடுத்தா இடஒதுக்கீடு கிடையாது. என்ன செய்ய போறீங்க? உள்ஒதுக்கீடு கிடைத்தால் மட்டும் போதும் என்று சும்மா இருக்க முடியுமா? நண்பர்களே, வாஜ்பாய் பிரதமராக இருந்த போது தொலைபேசி துறை என்று ஒரு துறையாக இருந்தது. டிஓடி டெலிகாம் டிபார்ட்மெண்ட் இரண்டாக பிரித்தார். பிஎஸ்என்எல், பிஎஸ்என்எல். பிஎஸ்என்எல்னா வெளிநாட்டு தொடர்பு. அப்பவே நாங்க சொன்னோம், கிராமத்து பழமொழி சொல்லுவாங்க, சோழியும் குடுமி யாரும் கோச்சு கூடாது. என்ன சொன்னோம், இதோ ஏதோ பின்னாடி ஏதோ பண்ண போறாங்க, தனியார் மயமாக்க போறாங்க சொல்லும் பொழுது சொன்னாங்க, கம்யூனிஸ்ட்ல ஏதாவது இடத்தும் பேசிட்டே இருப்போம். டிபார்ட்மெண்ட் டெலிகாம் இருக்கு பாருங்க, ரெண்டா பிரிச்சாரு, பிஎஸ்என்எல், பிஎஸ்என்எல். பிஎஸ்என்எல் டாடா கொடுத்துட்டாரு. பிஎஸ்என்எல் கழுத்தை நெருக்கி முறுக்கி சாகடிச்சிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள இருந்தா பிஎஸ்என்எல் எடுக்கல, வெளிவந்தா எடுக்கல, அந்த இது நெட் எடுக்கல. நண்பர்களே, தாராளமய பொருளாதார கொள்கை அமலாக்கம் துவங்கிய பிறகு பொதுத்துறைகளை தனியார் மயமாக்குகிற போது நம்முடைய இடஒதுக்கீடு என்ற அதற்கு பாதிப்பு ஏற்படுகிறது, இடதுக்கு சுருங்குகிறது, நமக்கு சமூக நீதிக்கு ஆபத்து ஏற்பது என்பதை நாம் உணர வேண்டும் என்பதை உங்களுக்கு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நாம் உள்ஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்காக போராடுகிற போது பொதுத்துறையை பாதுகாக்க குறிப்பா மின்வாரியத்தில் தமிழ்நாட்டில் நாங்கள் தலைமை தாங்குடைய தொழிற்சங்கம் கடந்த 50 ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட 83,000 கான்ட்ராக்டுகளை நிரந்தரமாக்கக்கூடிய மகத்தான போராட்டத்தை நடத்தியது நாம் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி சங்கம் என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பை. 83,000 பேர் அந்த மின்வாரியம் என்று பாதுகாக்கப்பட்ட காரணத்தினால் தான் அங்கு இடஒதுக்கீடு இருக்கு. மின்வாரியமா, போக்குவரத்தா, எல்ஐசியா, ஜிஐசியா, பிஎஸ்என்எல்லா, நெய்வேலி நிறுவனமா, ஓஎன்ஜிசியா, ஐஓசியா, இவைகளெல்லாம் பொதுத்துறையாக நீடித்தால்தான் அங்கு இடஒதுக்கீடு. நம் ஒட்டுமொத்தமாக பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்த வேறாக இடஒதுக்கீடு அமலாகவே அமலாகவும் சொல்லுகிற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புவதால் இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீட்டை பாதுகாப்பு அதிகாரத்தில் பொதுத்துறை பாதுகாப்பதற்கு நீங்கள் போராட முன்னேற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் நிறைவாக சொல்ல விரும்புவது, 2011 பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பை பாஜக நடத்தல, மோடி நடத்தல. இப்பொழுது நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, காங்கிரஸ் கட்சி சார்பாக, இந்தியா கூட கட்சிகளின் சார்பாக கோரிக்கை வைத்திருக்கிறோம். அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிற போது மத்திய அரசாங்கம் சோசியல் எஜுகேஷன் பேக்கப் என்ற அந்த அளவுகோல் மட்டும் போதாது, சமூக ரீதியில் கல்வியில் பின்தங்கியிருக்கார்களே அந்த அளவுகள் மட்டும் போதாது, அதற்கு மாறாக அதற்கு மேலாக சோசியலி எஜுகேஷனலி எக்கனாமிக்கலி கல்வியில் பின்தங்கி இருக்கிறார்களா, தீண்டாமை கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்களா, அவர்களுடைய பொருளாதார அந்தஸ்து என்ன, நிலமற்றவர்களா, நிலமிருக்கிறதா, ஏழை விவசாயியா, நடுத்தர விவசாயியா, என்ன வருமானம் வருகிறது? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை வலியுறுத்துகிறோம். ஒரு சாதியில் அந்த சென்சஸ் மக்களது கணக்கெடுப்பு நடத்துகிற போது கல்வி, சமூக பிரச்சனை, அங்கே பொருளாதார பின்னணி உள்ளிட்டு ஒரு மகத்தான அந்த கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வலியுறுத்தி வருகிறோம். இங்கே நான் சொல்ல விரும்புவதெல்லாம் நண்பர்களே, அரசியலுக்காக அல்ல, ஒடுக்கப்பட்ட மக்கள் வருகிற போது இந்த உள் இடஒதுக்கீடு உள்ளிட்டு தீண்டாமை கொடுமை சாதி ஆணவக்கொலை பிரச்சனை வருகிற போது நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதற்காக தனியாக சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து போராடி வருகிறது. உள் ஒதுக்கீட்டுக்கான போராட்டம் இருக்கிறது, அது தீண்டாமை கொடுமைக்கு எதிராக போராடக்கூடிய மகத்தான போராட்டம் என்ற அடிப்படையில் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மாநில அரசு இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு அமலாக்கப்பட்ட பிறகு உங்கள் சார்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து மறைந்த எங்கள் இசையின் வரதாளர்களுக்கு இந்த மாநகரம் என்பது விழா எடுத்ததை உங்கள் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து வரக்கூடிய காலத்தில் உள் ஒதுக்கீட்டை பாதுகாப்பதோடு ஒட்டுமொத்த தலித்து மக்களை பாதுகாப்பதற்காக பொதுத்துறையை தனியார் மயமக்கூடாது கோரிக்கைக்காக தொடர்ந்து பல்வேறு போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அத்தகைய பிரச்சனை வருகிற போது நான் மீண்டும் சொல்கிறேன், உங்களோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக நிற்கும் என்று சொல்லி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.